வணக்கம். தமிழ் புட்கார்னரில் சுவையான தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி ரசத்துக்கு தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாகவும் சேர்க்கணும். நான் ரெண்டு பெரிய பழுத்த நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பழமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ தக்காளி பழத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கலாம். புளியை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரசத்துக்கு அரைச்சிடலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், முக்கால் ஸ்பூன் மிளகு, ஒரு பச்சை மிளகாய், 7-8 பூண்டு. பூண்டை வந்து கழுவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். பூண்டை வந்து ரசத்துக்கு தோலோடையே சேர்த்துக்கங்க. இதை குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரசத்துக்கு கரைச்சிடலாம். நல்ல பொடியை சாப் பண்ணி வச்ச தக்காளி அதில் சேர்த்தாச்சு. கரைச்சி வச்ச புளி கரைசல் வடிகட்டியாச்சு. உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா கரைச்சிடலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி தழையை சேர்த்து ஃபஸ்ட்டு கரைச்சோம்னா ரசம் வந்து நல்லா கமகமன்னு இருக்கும். தக்காளியெல்லாம் நல்லா மசிகிற மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டு கரைச்சாச்சு. இப்போது 1/2 கப் தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து உப்பும் புளிப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்து ரசப்படியெல்லாம் போட்டு தாளிக்கும்போது கரெக்டாக இருக்கும் ரசம். நான் பெரிய நாட்டு தக்காளி 2 பழம் எடுத்தேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கங்க. இன்னொன்று, ரசத்துக்கு நாட்டு தக்காளி பழம் தான் நல்லாயிருக்கும். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 7-8 வெந்தயம் சேர்த்துக்கங்க. வாசனையாக இருக்கும். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு காஞ்ச மிளகாய், நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கங்க, எனக்கு இந்த காரம் போதும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம ரசத்துக்கு பொடி பண்ணி வச்சதையும் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காய பவுடர், பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க. ரசம் நல்லா மணமாக இருக்கும். இதை 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இப்போது ஸ்டவ்வோட தீயை கூட்டிட்டேன். இந்த ரசம் கொதிக்கக்கூடாது, ஓரங்கள்லாம் நல்லா நுரக்கட்டி வரட்டும் பார்க்கலாம். ரசம் ஓரங்கள்லாம் நல்லா நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லைன்னா ரசத்துக்கு நுணுக்கும் போது 1/2 டீஸ்பூன் தனியா விதைகள் சேர்த்து பொடி பண்ணிக்கங்க. இந்த ரசத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்தோம்னா ரசம் கடுத்து போகாமல் இருக்கும். தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.